இன்னைக்கு சூடாமடி சூரிய கிரகணம் அதாவது ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம்னு சொல்லுவா ரொம்ப விசேஷ கிரகணம்னு பேர் இந்த கிரகணத்துடைய தாக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னா கிரகண சாந்தின்னு சொல்லுவா கிரகண சாந்திக்கு ஹோமமே தனியாக இருக்குது ஹோமம் பண்ணக்கூடிய சௌரியம் இருக்கிறவா பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஹோமம் பண்ணுறவாகிட்ட நம்ம கலந்துக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும் இந்த கிரகண சாந்தி ஹோமத்தின் மூலமாக நம்மளுக்கு நிறையா பயன்படுதாக கடைசியில் அந்த கலச தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் கிரகண காலத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்றத அவர் தவிர்த்துக்கிறது நல்லது கிரகண காலத்தில் தர்ப்பணங்கள் கொடுப்பா சூரிய கிரகண காலத்தில் தர்ப்பணங்கள் கொடுத்து அதாவது இல்லாத வாளுக்கு தெரிய பெரியவங்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷகரம்னு சொல்லுவாள் இந்த கிரகணம் முக்கியமான கிரகணம் விசேஷ கிரகணம்னு சொல்லுவாள் இந்த கிரகசாந்தி பண்ணிட்டோம்னே கிரகங்கள் சாந்தி ஆகிட்டனால் நம்ம பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது எத்தனையோ கிரகணங்கள் நம்ம கடைபிடிக்காமல் இருந்திருப்போம் இந்த கிரகணங்கள் கொஞ்சம் ஸ்ரத்தையாக கடைபிடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கிறது சுவாமியினுடைய நாமங்கள்லாம் படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தர்பைகள் தர்பை இருந்ததுன்னு சொன்னால் நம்ம தண்ணிகள்லாம் போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் இந்த கர்ப்பா இந்த சூரிய கிரகணத்தில் பார்த்துட்டோம்னா சாதாரண லாக்டவுன் பீரியட் இல்லைன்னா நம்ம கடலில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து தான் தர்ப்பண காரியத்தை ஆரம்பிப்போம் அந்த சூரிய கிரகணமெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸோ ஆக இப்போ நம்ம லாக்டவுன் பீரியடில் இருக்கங்காட்டி நம்ம வந்து அதை பண்ண முடியாது அதனால் மிருகசீர்ஷ நட்சத்திரம் நான் சொன்ன நட்சத்திரங்கள்லாம் பார்த்துட்டோம்னா கிரகண சாந்தின்னு சொல்லுவாள் அந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் அழகாக அந்த சுவாமியை வேண்டிண்டு ரொம்ப விசேஷமான பலன்களை கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸ்தோத்திரங்கள்லாம் படிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள் ஆக இன்றைய தினம் சூடாமணி சூரிய ராகு கிரகஸ்த கிரகணம்னு சொல்லுவாள்